பன்னீர் வச்சு சும்மா கிரேவி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹைதராபாதி பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு தொட்டு பட்டை அப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா சப்பை பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயத்தை நான் நீட வாக்கில் அரைஞ்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்த அப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக பாயில் ஆக ஆரம்பித்தோடனே நான் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் இது கூடவே உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இல்லை அப்படின்றதுனால ஒரு அரை அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் டேஸ்ட் அப்படியே தான் நல்லாயிருக்கும் அண்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளையுமே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காகுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போது நான் பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க பன்னீர் நல்லா பிரிஞ்சிடும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா இருந்தால் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான ஹைதராபாதி பன்னீர் ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொன்னி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்